வெல்கம் பேக் டு மை சேனல் மனத்த மணி யார் இந்த விட நம்ம விட பார்க்குறாங்க கேட்டிங்கன்னா காலஹரி மேப்பை ரேங்க் மேட்ச்சில் ஆட் பண்ணி விட்டாங்க அது செம்ம கடுப்பாகிற விஷயம் ஸோ அதுக்காக சில ஹைட் பிளேஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை மூணே மூணு தான் ஆனால் மூணுமே தரமான ஹைட் பிளேஸுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தரமான ஹைட் ப்ளேஸு நீங்கள் நம்பவே மாட்டீங்க அது மாதிரி ஹைட் பிளேஸ்லாம் இருக்குது இந்த ஹைட் பிளேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சோலோவில் டியோவில் ஸ்குவாடில் ஏன் மூணு பேர் வேணால் ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம் உட்கார வச்சு நீங்கள் எவ்வளோ பூயாக கூட அடிக்கலாம் அங்கேயே உட்காஞ்சு லாஸ்ட் ஒன்னாக இருந்ததுன்னா அங்கேயே உட்காந்து பூயா அடிச்சிடலாம் நீங்கள் ஸோ ஓகே இவ்வளோ ஆச்சு ஏண்டா ஒரு ஃபே வாய்ஸ் அவரோட வீடியோ கொடு போடலான்னு கேட்டிங்கன்னா நம்ம அவ்வளோ சோம்பேறியாச்சே ஆச்சே இப்போ தான் நான் சாயந்தரமாக தூங்கி எதிர்த்தே இது இது இன்றைக்கி செகண்ட் வீடியோ இன்னும் நிறைய வீடியோ பெண்டிங் இருக்குது ஒன் ஹஸ் ஒன் ஆர்எஸ்க்கு கூட ஆர்எஸ் அதாவது ஆ ஆர்எஸ் பிள்ளைங்க கூட இன்னும் ஆர்எஸ் பிள்ளைங்க ரெண்டு வாட்டி நாங்கள் ஆடணும் அதில் ரிவெஞ்சு எடுத்த நான் தாரமான ரிவெஞ்சு சரி ஓகே ஸோ ஓகே நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணே மூணு எயிட் ப்ளேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் தரமான நைட் ப்ளேஸ் எல்லாமே கலாரி மேப்பில் தான் இருக்கும் ஈஸியான நைட் ப்ளேஸ் இதை வச்சு நீங்கள் எப்படி வேணா ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம் சோலோலையே ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம் டியோவில் ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம் ஸ்குவாடில் மூணு பேர் மட்டும் வச்சு ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம் ஐயோ ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் டேக்கு இதில் மொக்க வாங்கணும் மூமெண்ட்டு இதை கூட சும்மா லைட்டாக காமிச்சிடலாம்னு பார்த்தேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டேக்கு நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ஸோ ஓகே ஃபஸ்ட் எயிட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலாரி மேப் ஓ கலாரி மேப் தான் பார்க்குறீங்க சரி ஓகே வாட்டி ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கலாரி மேப்பில் ரிஃபைன்ரில் பின்னாடி இருக்கிற பின்னாடி சைடில் இருக்கும் இது தரமான ஐட்பிளேஸ் தான் பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு எயிட் பிளேஸ் ஃபஸ்ட்டு நம்பரில் பிடிச்சிருக்கிறது இந்த எயிட் பிளேஸ் தான் ஸோ ஓகே பார்த்துக்கோங்க இது பின்னாடிக்கா இது காச்கோவில் கூட வந்திருக்கோம் ஆனால் இங்கே ஜோன் வரும் தோ இந்த படிமலை எகிரி குச்சிருங்க அப்படியே உக்காந்து மெதுவாக நவுந்து நோந்து போங்க இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாரமான ஐட் பிளேஸ் இங்கே கன்னே பெரிய கண்ணை தெரியிற மாதிரி கன்று வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொஞ்சம் நோத்தி வேறு ஏதாச்சும் சின்ன கண்ணை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே உட்காரஞ்சி சும்மா தாருமாரி பிளேஸ் பிளேஸ்ச்சு ரேங்க் பிஸ் பண்ணலாம் ஸ்குவாடே உட்காரலேங்க மூணு பேர் உட்காராம் ஸ்குவாடுன்னு சொல்ல முடியாது மூணு பேர் உட்காரல இங்கே தாரமான ஐட் பிளேஸுங்க ஸோ இந்த ஐட் பிளேஸ்க்காக கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப்ச்சு ஐயோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் சேர்ந்து அவங்க கூட ரேங்க் புஷ் பண்ணிக்கலாம் செம்ம தாரமான இடங்க அது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன் கிளாஸ் கிளாசிக் கலகாரியில் போயிட்டு இந்த படி மேலே அப்படியே உக்காஞ்சு நவுதுனே போங்க அதுக்கப்புறமா மேலே ஏறுங்க இது நான் கன்று எடுத்துகிட்டு வந்து எனிமையை கடுப்பாக எடுத்துலான்னு பார்த்தேன் எங்கே இருக்குது கன்று இங்கே இருக்குது ஆஹா கன்று கெடுத்து விட்டது சவுண்ட் ஏற்றுக்கூடா சரி ஓகே 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 இது தரமான இப்போ இப்போ பார்த்து வாங்க நான் எனிமியை எப்படி தண்ணி கட்டுவோன்னே ஏதோ இது மேலே எகிரி அப்படியே உக்காஞ்சு மெதோ பங்கு இதெல்லாம் ஓட முடியாது அது ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா ஓடினீங்கன்னா கீழே விட்டிங்கன்னா எனிமே பார்த்துருவோம் தோ இது உள்ள உட்காந்து ஒரு ஸ்கோப்பு கண்ணா ஆங்கிலேஜ் எடுத்துகிட்டு வந்து அடிக்க முடியும் உங்களால் இங்கேருந்து அதுதான் இங்கே ப்ளஸ் பாயிண்ட் இது பக்கு இது ஒன்றும் இல்லை இது ஹைட் ப்ளேஸ் தான் ஒரு பக்கு மாதிரி தான் ஒரு பக்குன்னுலாம் சொல்ல முடியாது இது பேன்லாம் ஆகாது உங்கள் ஐடி ஆனால் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் எனிமையை அடிக்காமல் இருங்க அது ஒன்று போதும் ஒரு சேஃப்டி தான் ஆனால் கன்ஃபார்ம் இது ஐடிக்கு பேன் ஆகாது அது நான் சொல்லிக்கிறேன் இது நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஐடியெலாம் பேன் பண்ண மாட்டாங்க பிகாஸ் எவ்வளோ ஐடி பேன் பண்ணுவாங்க ஸோ அதனால் இது நீங்கள் எனிமி அடிக்காமல் இருந்தால் போதும் அது வரைக்கும் சந்தோஷம் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் ஸோ ஓகே பார்த்துக்கோங்க ஈஸியாக இங்கே தண்ணி காட்டின இது கூட எனிமிக்கு தண்ணி காட்டின இது கூட சீன் கூட இருக்கும் தாரமான இது எங்களா எனிமி எங்கடா என நான் தான் நானும் தேடிகிட்டு இருக்கேன் சுட்டுனே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கேன் தேடினேன் தேடினேன் ரிஃபைண்ட்ரி எல்லை வரையும் தேடினேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பின்னாடி வந்து தேடினேன் ரிஃபைண்ட்ரி பின்னாடி வந்து தேடினேன் சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறு ரைட் பிளேஸு இதுக்காக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த இப்போ சூஸ் பண்ணிக்கோங்கன்னு தாரமான எப்படி சொல்லுங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் ஈஸியாக இது நான் ஹீரோய்க்கு போனோம் இன்னும் ஒரு மாதத்துலாச்சும் ஹீரோய்க்கு போகணுன்னு ட்ர இது வச்சுருக்கேன் சாஞ்ச் வச்சுருக்கேன் எனக்கு ஸோ ஓகே இன்னும் நிறைய வீடியோ இருக்கான் நான் சொல்லி முடிச்சிட்டேன்ல நம்ம ஸ்ரீராம் கூட இது ஒன் சூஷன் போட்டோம் பாட்டும் வரும் அவர் வந்து எடுப்பான் போல் எடுத்துருவான் நான் எப்படி அவனை அச்சன் என்றால் அது அவனுக்கு நெட்டில் ஆகி எனக்கு ஐநூறு போச்சு அவனுக்கு ட்ரிப்பில் நின்று போச்சு ஸோ அதை வச்சு என் கண்டுபிடிச்சிடான் நான் எப்படி அவனை அச்சு முடிச்சான்னு ஈஸியாக அச்சு முடிச்சேன் நெட்டு அவனுக்கு நெட்டுக்குழா நல்லதோ இந்த நினைமைக்கு தண்ணி கட்டுவான் பாருங்களேன் இவன் பயந்துருவான் என்னடா யார் அவன் அடிக்கிறான் ஸோ இவன் என்ன பண்ணுவான் சுற்றி சுற்றி வருவான் நான் இன்னதர் போட்டேன் அந்த டைம்லதோ தலைவரே வணக்கம் இவன் லாஸ்ட் வரைக்கும் இருக்கான் பாருங்களா இவன் லாஸ்ட்டில் நான் இன்னும் ரைட் பேஸ் தேடுவேன் அப்போ இவன் அப்போ கூட இருந்தான் இவன் ட்ரெஸ்ஸை நான் நோட் பண்ணேன் அதே கன்று தான் வச்சுருங்க ஏழ பே மட்டும் தான் மாற்றினான் அந்த பாருங்களா பறந்து போயிட்டார் தலைவர் தோ தான் நான் தனி காட்டினேன் இவன் பயந்துட்டான் எங்கேருந்து ரோடிக்கிறான் சாமியோ ஒன்று அப்படியே அடியில் போய் உக்காந்துட்டான் ஸோ அடியில் போய் அச்சு தூயாச்சு ஸோ ஓகே செகண்ட் ஐட் பிளேஸ்க்குள்ளே போக போகிறோம் இன்னும் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது தெரியல ஓகே த்ரீ டூ ஒன் ஐயோ ரொம்ப சீரமாக சொல்கிறோமோ த்ரீ டூ ஒன் தோ பாருங்க ஸோ ஓகே செகண்ட் ஐட் பிளேஸ் எங்கே இருக்குன்னா அதே ரிஃபைன்ரி தான் அதுக்கும் முன்னாடி சைடில் இருக்குது அதாவது முன்னாடியே கீழே இருக்குது நீ ஹே ஹை இது கிளைடர்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல கிளைட்ருலாம் வராது ஆனாலும் ஒரு சொல்லிக்க வேண்டி தரேன் இதுக்கு இன்னொன்று இதில் கிராப்ளிங் ஹுக்கு கன்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க தரமான இது இன்னும் ஹைட் ப்ளஸ் வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும் ஸோ அதுக்காக கணம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்படின்னா அந்த செவப்புகளில் ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை அமைக்கி பக்கத்தில் ஒரு க்ரே கலர் பட்டன் இருக்கும் பெல் மாதிரி அதைக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த மாதிரி அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆல் இருக்கு செட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துங்க ஸ்பீடாக அப்படிங்க ஃபஸ்ட்டு சைன் கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு காட்டு கிடைக்கும் எல்லா கம்பெனிக்கும் ஆட்டு கிடைக்கும் இதுன்னு போயிச்சு சரி ஓகே இது தரமான எப்படிச்சு நீங்கள் மேலே வந்து உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சுட்டிங்கனால் கூட உங்கள் எனிமிஸ்க்கு தெரியாது எனிமிஸ் தெரியாதுன்னு இல்லை அவங்க வந்து பார்ப்பாங்க எங்கே இதில் சுடுறான் மேலே வந்து பார்ப்பான் எனக்கு ஃபஸ்ட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்பான் அப்போ தான் தெரியும் மேலே இது கீழே வந்து செக் பண்ணும்போது அவன் பார்க்க மாட்டான் அப்போ அவன் அந்த சைடுக்காக ஓடும்போது நீங்கள் அப்படியே வச்சிடலாம் எம்பி ஃபார்ட்டி எல்லாம் ரோஸாக ஏதாச்சும் ஒரு லாங் என்ன வச்சு ஷார்ட் எஞ்சு என்ன வச்சு கூட அடிக்கலாம் சும்மா தாரமான எயிட் ப்ளேஸு இங்கே வந்து படுத்துட்டிங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது தாரமான நைட் ப்ளேஸ் சொல்லிக்கிறேன்னு சொல் இது அதிகாரபுரமாக அறிவித்துக் கொள்கிறது ஐயோ இங்கேரு கால் வந்துடுச்சு சரி ஓகே நான் பிள்ளை பண்ணி விட்டுறேன் ஸோ சேடு கண்ணா பாய் ஸோ சேடு கண்ணா பாய் ஸோ சேட் டே ஓகே 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 இங்கே ஓகே என்னடா பண்ணிடுறேன்னு கேட்டிங்கன்னா கால் வந்துச்சு வாட் டு டூ நான் பேசிகிட்டு தான் இருக்கணும் பேசி ஓகே 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 குரோஸோ சரி இன்னொரு குட் நியூஸு ஆர்கே திருப்பி வந்துட்டான் ஃப்ரீ ஃபயர் ஆட அவன் ஏன் எப்படி வந்தானான் என்கிட்ட கிளாஸ் ஆஃப் லேன்ஸ் டவுன்லோட் பண்ண சொன்னான் என் பழைய உக்காந்து திருப்பி கட்சிச்சு அதை வச்சு நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன் அவனும் ஃப்ரீ ஃபயர் வந்துவிட்டான் என்று நம்பிக்கிறேன் அவன் வந்துவிட்டான்னு சொன்னான் சரி ஓகே ஸோ ஓகே தேர்ட் ஐட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோமா பார்க்க போகிறோம் இல்லையா தெரில ஏ எனக்கே ஞாபகம் இல்லையுமே ரெண்டு ஐட் ப்ளஸ் தான் கண்டுபிடிச்சோமோ ஐயோ யார் சமயம் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கான் சரி ஓகே தோ இவனை பாருங்க இவன் தான் அந்த கருப்பு சட்டை இது பிளாக் மிஞ்சா பார்த்தீங்களா இவன் தான் லாஸ்ட்டு முன்னாடியே வந்தான் அவனுக்கு எட்ஸ்அட் ஒன்றும் எப்படி சாவலன்னு தெரில என்னைக்கு நெட்டு ஒலாரு பிளாக் ஹீப் நெட் சரி ஓகே இவன் அடிச்சிடலாம் அடிச்சிடலாம் அச்சிடலாம் ஓகே ஓகே சச்சா சச்சா அச்சாச்சு சரி ஓகே தேர்ட் ஃபுல் போகிறோம் த்ரீ டூ ஒன் லெட்ஸ் கோ சரி ஓகே தேர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்பர் வைஸ் இல்லை இது நான் சும்மா போட்டது ரொம்ப லேட் ஆகிப்பிச்சு அதனால் செகண்ட் வீடியோ ஆஃப் தி டே சரி ஓகே அதுக்காக ஒரு லைக்கு ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க என்னே அவன் வந்தோடனே செத்து செத்து விட்றான் அங்கே போகிறங்களா ஏடபிள்யூ ஹே எப்படி சரி ஓகே நான் வைட்ட்குள்ளே போகலாம் இதுவும் ரிஃபைண்ட்ரியாக என்ன இடம் இது ரிஃபைண்டரி பின்னாடி சைடில் இருக்கும் ரிஃபைண்டரி தான் இது இந்த இடத்துல வந்து உக்காந்துலாம் ஐயோ இங்கே கீழே விட்டேன் என்கிட்ட இது கிளாஸிக் மாச்சினால் க்ளைடர் கச்சு க்ரைடர் கச்சுது அதனால தப்பிச்சிட்டேன் கீழே மெடிக்கிட்டு இருக்கணும் இங்கே உட்கார அது மட்டும் பரவாயில்ல தோ இது உள்ளே வந்து உட்காந்துச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனி இங்கே யோசிக்க கூட மாட்டேன் இங்கே எனி உட்காருவானடான்னு இங்கே நீங்கள் ஸ்குவாடே உட்காந்துலாம் நாலு பேர் உட்கார மாதிரி இடம் இருக்கீங்க சரி ஓகே ஓகே இந்த பிளேஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா புதுசு வந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க